நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேரங்கள் பிரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றன. நேரங்கள், மணிகள், நேரங்கள். காலையில் 10:30 ஆண் காலம், காலையில் 11:00 பெண் காலம் என்பது போன்ற இந்த கோரைகளுக்குள் அடங்கிய மணி அமைப்பு ஆண் காலம் பெண் காலம் என்கின்ற ஒரு அமைப்பாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண் காலம் பெண் காலத்தையே தவறுதலாக புரிந்து கொண்ட அந்த காலத்து வாக்கிய ஜோதிடர்கள் ஆண் காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்கும், பெண் காலத்தில் பெண் குழந்தை தான் பிறக்கும், குழந்தையோட பிறந்த நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பிறந்த நேரத்துக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காதே, 20 நிமிஷம் முன்னாடியே அந்த பொண்ணு பிறந்துருச்சு, 20 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பெண்ணு பிறந்துச்சு, இது 10 நிமிஷம் கழிச்சு தான்ட்டு ஜோதிடர்களே இஷ்டத்திற்கு நேரத்தை திருத்திய சில சம்பவங்கள் கூட அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போ யாரும் செய்கிறதில்லன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அங்கங்கே சில இடங்களில் பிறந்த நேரத்தை தன்னுடைய இஷ்டத்திற்கு திருத்துகின்ற ஜோதிடர் திருத்துகின்ற முட்டாள்தனங்கள் சில இடங்களில் நடக்கிறதுனால தான் அந்த லக்னம்லாம் மாறி போகிற சில விஷயங்கள்லாம் நடக்குது. உண்மையில் இந்த ஆண்காலம் பெண்காலம் என்பதே லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒரு வண்டியின் 2 சக்கரங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி என்பது ஒரு துணை அமைப்பு, லக்னாதிபதியே தான் எல்லாத்தையும் இயக்கிறவர். ராசி இரண்டாவதாக, பெரும்பாலும் ராசிநாதன் பாபத்துவமாக இல்லாத நிலைமைகளில் கெடுதல் செய்வதில்லை. அதே நேரத்தில் லக்னாதிபதியே பாபத்துவமாக இருந்தால் கெடுதல் செய்வாரே, நம்ம கண்ணை எடுத்து நம்மளே குத்திக்குவோமே. தசை அமைப்புகள் அனைத்தையும் இயக்குகின்ற உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் மனசு எல்லாமே லக்னாதிபதி தான். லக்னாதிபதியை வச்சு தான் உங்களுக்கு அத்தனையும் 12 பாவகங்களையும் அந்த 11 பாவகங்களையும் ஒரு முனையில் முடிச்சு போட்டு இயக்கிறது லக்னாதிபதி. லக்னாதிபதிக்கு இணையாக 30% வேணால் ராசிநாதன் வருவார். லக்னம் கெட்டால் ராசி இப்பார் அப்படின்னு சொல்கிறது வந்து இவர் ஏதாவது சமாளிப்பாரா அப்படின்றத வச்சு தான். ராசிநாதன் பெரும்பாலும் தீமைகள் செய்வதில்லை. ராசிநாதனுடைய தசை அமைப்புகளும் லக்னாதிபதியோட தசை அமைப்புகளும் பெரும்பாலும் நல்லது செய்கிறத ஆய்வுபூர்வமாக பார்த்துருக்கிறதுனால தான் அந்த கருத்தை சொன்னேன். உடனே அத்தனை அமைப்புகளும் இன்னொன்று சொன்னீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் சில விதிகளை பார்த்தீங்கன்னா, கணவனால் ஜாதகத்தில் தொழில் செய்ய அமைப்பு இல்லாமல் மனைவி ஜாதகத்தில் தொழில் செய்ய அமைப்பு இருந்து கணவன் மனைவி பெயரில் தொழில் தொடங்கலாமா? உங்களுக்கு தொழில் அமைப்பு இருக்கும்போது பெயரில் ஒன்றுமே இல்லை, உடனே பெயர்னு வந்துட்டீங்கன்னா நியூமாலஜின்னு வந்துடணும். இந்த லக்கி பேரே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறனே, நாம நட்சத்திர எழுத்துக்களே ஜோதிடருக்காக வந்தவைகள். அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னா ஹேமந்த்னு பேருவை, ஹேன்னு பேருவை, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த பேரவை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த பேரவை, இது எல்லாமே ஜோதிடர் உங்களுடைய ராசியை அந்த காலத்தில் ஜாதகம் கணிக்கும் வழக்கம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு குடியானவனுக்கு, நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவனுக்கு, கீழ்நிலையில் பிறந்தவனுக்கு அவனுடைய ராசியை மட்டும் வைத்து ஏதேனும் ஒன்றை சொல்லி ஏதோ தட்சணை வாங்கிறதுக்காக ஜோதிடர்களுக்காக வந்த பழக்கங்கள் தானே தவிர இந்த நாம நட்சத்திர நட்சத்திர பழக்கம் அதை மாதிரி தான் இப்போ கேட்குறீங்க. பேரில் ஒன்றுமே கிடையாது, பேரில் வந்துட்டாலே நியூமலர்ஜின்னு வந்துடும், பெயரில் எதுவுமே கிடையாது. எனக்கு ராசி இல்லை, உடனே ஜோசியர் சொல்கிறார் பொண்டாட்டி பேரில் தொழில் ஆரம்பிங்க. ஹம்பக், உடனே கிரகம் ஏமாந்துருமோ, அவ்வளவு முட்டாள்தனமானதாக ஒரு கிரகம். தொழில் அமைப்பு, உங்கள் மனைவி தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த சுபத்துவ அமைப்பு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவது போல